ஃப்ரெண்ட்ஸ் திஸ் ஷார்ட் ரெவ்யூ ஆஃப் த தமிழ் மூவி ஏலே சமீபத்தில் ஏழே படம் வந்தது ஐ திங்க் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் ஃபெப்ரவரி எண்டு பட் இப்போ தான் வந்து நெட்ஃபிளிக்ஸில் வந்திருக்கு ஸோ ஐ வாஸ் ஐ வாட்ச் இட் ரீசன்ட்லி ஸோ படம் வந்து நிஜமாகவே வந்து நல்ல படம் முதலே சொல்லிடுறேன் ஸோ படம் வந்து லென்த் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது பட் ப்ராட்லி இட் குட் அ பின் ப்ரூவ் இட்டில் பிட் இப்போ டூ ஹவர்ஸ்னால் அப்படின்னு இன்னும் சூப்பராக இருக்குமா என்னோட தோணுது ஸோ கதைக்கிழமே வந்து டிஃப்ரெண்ட் இந்த படத்தோட சிறப்பம்சமே என்னென்னா வந்து நார்மலாக எதிர்பார்க்குற மாதிரியே இல்லாமல் எல்லாமே ஒரு கிராமத்தை பின்னணியில் எடுத்திருக்காங்க ஸோ மெயின் ஹீரோ வந்து சமுத்திரக்கணி அப்புறம் அவரோட மகனாக வந்து மணிகண்டன் நடிச்சிருக்காரு ஹீரோயினாக வந்து மதுமத்தி நடிச்சிருக்காங்க டைரக்டர் வந்து ஹலிதா ஷமி ஸோ நல்லா யோசித்து வந்து கதை எழுதியிருக்காங்க இந்த படத்தோட படத்துக்கு வந்து புஷ்கர் காயத்ரி நம்ம விக்ரம் வேதா டைரக்டர்ஸோட பங்களிப்பு இருக்குது அதனாலேயே என்ன தெரியல நிறையா திருப்பங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதோட அவங்களோட பங்களிப்பு வந்து நமக்கு தெரியிறது எனக்கு ப்ரொடியூஸ்ட் பை வைநாட் ஸ்டூடியோஸ் வந்து அது இந்த படம் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சமுதரக்கணி வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஐஸ் வியாபாரியாக இருக்கார் அவர் வந்து நிறையா பசங்களோட பசங்கள் வந்து பாசமாக இருக்கார் பட் அதே சமயத்தில் நிறையா திருமுள்ளு கோல்மால்லாம் பண்ணுறாரு பண்ணி எப்படியோ பணம் சம்பாதிக்கணும் எப்படி வேணால் சம்பாதிச்சு வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு அவர் வாழ்ந்துகிட்ருக்காரு அதாவது பையனுக்கு அந்த பசங்களுக்குலாம் வந்து பிடிக்கல பட் அதை வந்து அவங்க வந்து வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க பட் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால ஸோ பையனே வந்து கொஞ்ச நாள் ப கொஞ்சம் பெரியவங்க ஆனால் அப்புறம் வந்து அவரோட பேசாமே போயிடுறான் அது வந்து அவருக்கும் தெரியுது பட் மாதிரி அப்பாவோட போக்கு பிடிக்காமல் வந்து பேசாமல் பிடிக்கிறார் பேசாமல் போய்டுறாரு பட் கதை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கதையோட கிளமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ்னால் வந்து ஒரு டெட் பாடியை சுற்றி தான் வந்து படம் கதையே வந்து சுற்றிக்கிட்டு வருது அதனால் பொதுவாக மக்களுக்கு வந்து மாதிரி டெட் பாடி அப்படியே அதையே பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரலாம் பட் இட்ஸ் இட் ஹஸ் பின் டேக்கன் வித் நல்லா எடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு மக்க வந்து ஒரு கோபம் வராமல் நமக்கு வந்து ஒரு ஒரு இல்லை ஒரு இதுவோ வராமல் ஒரு சோகமோ ரொம்ப வராமல் அந்த மாதிரி எடுத்து கொண்டு போயிருக்கான் ஸோ தட் இஸ் த பியூட்டி ஐ உட் சே நான் ரொம்ப அப்படியே சாவு அப்படியே இது பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காமல் ஒரு இதுவாக எடுத்திருக்காரு ஸோ அப்பா வந்து தவறி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் கேள்விப்பட்டு மணிகண்டன் வந்து ஊரில் வந்து இறங்குறாரு இந்த இறங்கும் போதே அவருக்கு வந்து ஒரு அப்பா மேலே வந்து இருக்கிற ஒரு பாசம் வந்து அவருக்கு இல்லை தனக்கு இல்லை வெறுப்பு தான் அவருக்கு அந்த தெரிகிறத மனசுக்குள்ளே அந்தலாம் பழைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து போட்டுக்கிட்டு வராரு அப்பா பண்ணோட ஒரு தனக்கு வந்து பண்ணா பண்ண இதெல்லாம் தெரியுது அவருக்கு வழியாக வந்து ஒரு நல்லது நடந்து ஒன்றும் ஞாபகம் வரமாட்டேங்குது அவருக்கு இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட் பட் அதான் வந்து ஞாபகம் வருது அதில் என்ன இவர் வேடிக்கைன்னா அப்பாவோடய டெட் பாடி வந்து இருக்குது இவர் வந்து போய் நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட்டு வர்றாரு அதான் வந்து ஒரு நமக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்பாவோட சாவு இருக்கும்போது இவர் வந்து போய் பரோட்டா சாப்பிட்டு வர்றதுதான் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த படத்தில் சரி ஓகே அந்த இறுதி காரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி வழக்கமாக கிராமத்தில் நடக்குமோ ஒப்பாரி இருக்கிறவங்க அங்கெல்லாம் இது பண்ணுறாங்க எல்லோரும் கிராமமே வந்து கூடிடுது எல்லோரும் வந்து சரி அடுத்த நாள் வந்து இது பண்ணலாம் க்ரிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னும்போது திடீர்னு பார்த்தோன்னா வந்து போனால் வந்து காணாமல் போய்டுது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு அதிர்ச்சி ஆகிடுறாங்க இவங்க இது நமக்கே வந்து ஒரு ஷாக்கிங் இது தான் இது பெஸ்ட்டு தான் திடீர்னு வந்து பணமே காணாமல் போகிறது எப்படி அப்படிங்கிறது இவருக்குமே தேட ஆரம்பிச்சிடுறாரு இவர் ஏன்னா வந்து பணம் காணும் அப்படின்னா வந்து இட் இஸ் கிராமத்து மக்கள்லாம் வந்து நம்ப மாட்டாங்க எதாவது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டுன்னு இதுக்கு நடுவில் வந்து அவர் வந்து அவரோட காதலும் அவர் பொண்ணை காதலிக்கிறார் பன்னையாரோட பொண்ணை காதலிக்கிறாரு மணி காதலிச்சிருக்காரு மணிகண்டன் காதலிச்சுட்டு அப்புறம் வந்து அவங்களோட லவ்வும் நல்லா காமிக்கிறாங்க ஹவு இட் இஸ் டெவலப்பிங் எப்படி வந்து அவர் வந்து மனசை கவர்றாரு மணிகண்டன் அப்படிங்கிறது நல்லா ஒரு இதுவாக எடுத்து எடுத்துன்னு போயிருக்காங்க கதை அதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது ஐ உட்ஸே அது ஒரு கிராமத்து இதில் வந்து எப்படி பண்ணுவாங்க லவ் அப்படிங்கிறது நல்லா டிரெக்டர் வந்து நல்லா ஷே ஸ்டார்ட் அவுட் வெல் அது மாதிரி எடுத்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அதை வந்து நல்லா நம்ம பாராட்டி ஆகணும் அதை கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மன இதில் வந்து பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு திரும்பி வரும் நகரத்துக்கு போயிடுற வேலை தேடி மெட்ராஸுக்கு போயிடுற வேலை தேடி அங்கேருந்து அங்கே ஆக்சுவலி அப்பா காலம் மெட்ராஸ் மெட்ராஸ்லாம் இருக்கார் அவர் நியூஸ் கேள்விப்பட்டு தான் வந்து இஸ் கமிங் டூ வில்லேஜ் அப்பாவை பார்க்குறதுக்கு தான் வராரு அவர் ஸோ அப்படி தான் வந்து கதை போகிறது இதில் என்னன்னா அப்பாவோட இது வந்து இறுதிக்காரி நடக்கிற அன்னைக்கு தான் வந்து படக்கப்படும் அன்னைக்கு தான் வந்து பொன் இவ்வளோ லவரோட மேரேஜும் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிறது இவருக்கு தெரியறது ஸோ இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி பிரியலை பட் ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால் வந்து இவர் ஓகே இவர் வந்து இது பண்ணிடலாம் நம்ம வந்து வேறு இது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு திரும்பி அவர் ஃப்ளாஷ் பேக்காக பழைய ஃப்ளாஷ் பேக்காக வந்து இவர் வந்து எப்படி காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு இவர் மணிகண்டன் வந்து அப்பாவோடய அப்பாவோட இதை நேரில் இருக்காமல் அவரே பார்ட் டைமாக ஏதாவது ட்ரைவிங் ஸ்கூலில் வந்து ட்ரைவராக இருக்கார் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு வேலை கிடைக்க வரைக்கும் பண்ணி மேனேஜிங் செல்ஃப் ஸோ ஃபீஸ் கட்டி இதான் பண்ணிகிட்ருக்கார் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவமாக வந்து காட்டுறாங்க அப்புறம் வந்து இதே இப்போ தான் இப்படி போகும்போதே வந்து சமண்ட ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத ஒரு திருப்பமாக ஒரு காமிக்கிறாங்க அதில் கதையில் ஸோ அதுக்கும் இந்த இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கடைசியில் வந்து திரும்பி இந்த அப்பாவோட வந்து இறுதி காரியம் பண்ணுறாரு அந்த இறுதி காரியம் பண்ணும்போது தான் வந்து இவர் சிரிக்கிறார் இவருக்கு வந்து அதான் அதை நீங்கள் பார்க்கணும் கதையில் வந்து எப்படி வந்து பையன் வந்து ஒரு அப்பா கொல்லி வச்சுட்டு எப்படி சிரிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் படத்தில் வந்து பார்த்தா ஒரு ட்ரிஸ்ட்டு இருக்கும் அந்த ட்யூஷன் நம்ம நம்ம எதிர்பார்த்து நமக்கே வந்து ஒரு லாஸ்ட் டென் மினிட்ஸ் படம் பார்க்கும்போது ஏன்னா இந்த படமாக போய் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு போய்ட்டு நமக்கு ஒரு வெறுப்பு வருது என்ன இது சாதாரண படம் தானே இது என்ன இதை போய் உட்காந்து ரெண்டரை மணி நாள் உட்காந்து பார்த்துருக்குமோ பார்த்துருக்குமே அப்படின்ற ஒரு உணர்ச்சி வருது பட் தட் இஸ் ரிமூவ்டு வென் வி சி த கிளைமேக்ஸ் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு திருப்பங்கள்லாம் நிறைய சட் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் வந்து சின்ஸ் அந்த கிராமத்து பின்னல் எடுத்தனால வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருக்குது ப்ராப்ளி அதான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ப்ரூன் பண்ணி ஓடிடிக்கு வந்து ஐ ஃபீல் எல்லா படமே ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேலே வந்து வீட்டில் இந்த மாதிரி பார்க்க முடியும் ரெண்டரை மணி நேரம் வந்து ஏன்னா தேட்டர்லையாவது வீட்டிலையாவது கூட தேட்டரு ஒரு பிரேக் கொடுவாங்க ஒரு இன்டர்வல் இருக்கும் வீட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கு என்ன கேட்டோன்னா ரெண்டு ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேலே எந்த படமும் வந்து வர்த் இல்லைன்னு தான் தோணுது ஸோ இந்த படமும் அதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது பாட்டெலாம் வந்து ஒன்று சரி மனசில் நிற்கிறது பட் ரொம்ப வந்து இட்ஸ் நாட் நாய்ஸி சவுண்டு லவுடாகலாம் இல்லை நமக்கு வந்து காதை புத்திரிக்கை அளவுக்குலாம் பாட்டெலாம் இது எதுவும் இல்லை அந்த மாதிரி ஒரு அதுவும் இல்லை அது மாதிரி ஒரு இளையராஜா வந்துட்டார் அப்படி வந்துட்டார் நம்ம வந்து சும்மா இது பண்ண முடியாது வி கே நாட் ஜஸ்ட் கிவ் ராங் பிக்சர் பட் ஃபோட்டோகிராஃபி ஓவரால் ஓகே பட் மாதிரி ரொம்ப செலவில்லாத படத்துக்கு வந்து இது மாதிரி இவ்வளோ பண்ணால் ஓகே சமுதிரக்கணி ஹீரோவங்க தான் ப்ராப்ளியே வந்து தேட்டர்காரங்களாம் வாங்க அப்போ நான் தேட்டரில் வரலாம் ஆக்சுவலி நேரம் விஜய் டி இட் இஸ் ரிலீஸ் ஆன் விஜய் டிவி டிரெக்ட்லி அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துருக்கு ஸோ தேட்டருக்காரங்க வந்து ஓடாது அப்படின்னு வாங்கியிருக்காங்க தேட்டரில் கூட ஓடி இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா வந்து இட் இஸ் ரிவால்விங் ஆன் சமுதிரக்கணி அவர் வந்து தனியாக ஒரு ஹீரோவாக அவர் வந்து நடித்த மாதிரி தெரில எனக்கு ஸோ அதனால் அந்த படம் மக்கள் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு தெரில இன்னும் இன்னும் கொஞ்சம் வெறுவிருப்பை கூட்டி ஒரு இது பண்ணிங்கன்னா பரவாயில்ல தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துருக்கும் பட் படம் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் வெர்த் அ வாட்ச் மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்தை ஹாலிடே வீக்கெண்டில் ஐ வுட் சஜஸ்ட் ஸ்ட்ராங்லி திஸ் மூவி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து படம் பார்க்க உட்காந்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ கேன் என்ஜாய் ஆகிட்டு இந்த படம் வந்து ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் டெஃப்ரெண்டாக வரவே வராது ரொம்ப கொஞ்சம் சின்ஸ் த ஸ்டோரி ரிவால்ஸ் வர டெட் பாடி நமக்கு வந்து கொஞ்சம் சிலருக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்கலாம் பட் மற்றபடி வந்து டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து பொதுவாக வந்து வந்தது கிடையாது நம்ம தமிழ் சினிமாவில் பொறுத்தவரையிலே லவ் லவ்வாக காமிப்பாங்க பட் இது லவ்வும் இருக்குது ஒரு அப்பா மகன் பாசமும் இருக்குது பையன் வந்து கடைசியில் ரியலைஸ் பண்ணுறது அப்பா வந்து தம் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுறது ஸோ எல்லாமே இந்த படத்தில் வந்து கொண்டு வக்கார் ஸோ டெஃபினெட்லி செகண்ட் மூவி ஆஃப் த டெரெக்டர் ஸோ வெர்த் வாட்சிங் இட் ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் ஃபோர் ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் Thanks for watching and put a like panga share panga subscribe and support our channel Balika Balida Please do follow us on Facebook, Instagram, Twitter and co thanks for watching. Please keep supporting us. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்